Hi friends, welcome back to Outdoor Tamilan. In the video, we will talk about the weekend. We will visit the cages in the cages. We will clean the birds. We will share the soaked food. We will share the type of food. This is just a information in the video. பட் இந்த வீடியோல இருக்க சில விஷயத்த டீடைல்டா வரப்போற வீடியோங்கள நம்ம கண்டிப்பா பார்ப்போம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதெல்லாம் நம்ம யங்ஸ்டர் வாங்கின ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ், லுட்டினோ ஃபிஷர், அல்பினோ ஃபிஷர். இதெல்லாம் நம்மளோட ப்ரீடிங் பேர். இது நம்மளோட லவ் பேர்ட்ஸ். இப்போ நம்ம இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபீடிங் ஆஃப் த டே. அதாவது காலையில் ஒரு வாட்டி ஆல்ரெடி ஃபீட் பண்ணியாச்சு, இப்போ மதியானம் செகண்ட் டைம் ஃபீட் பண்ணியிருக்கோம். அதனால தான் எல்லா பேர்டும் சாப்பிட உடனே வரல. இதே மார்னிங் டைமாக இருந்தால் எல்லா பேர்டும் உடனே இறங்கி வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு ஒரு பேர்டாக வந்து பொறுமையாக வந்து சாப்பிடும். அதே மாதிரி இந்த யங்ஸ்டர்லேருந்து செமி அடல்ட் வர ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும். பேர்டுக்கு மினிமம் ஒரு 2 times ஃபீட் பண்ணும். அது இல்லாமல் ஈவினிங் வந்து சீடு, மல்டிபிள் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சீடு வந்து நம்ம ஃபீட் பண்ணோம். இது வந்து நம்ம யங்ஸ்டராக வாங்கினா நம்ம என்ன ஃபீட் பண்ணாலும் சாப்பிட பழகிறோம். அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேர்டு வந்து லுட்டினோ பேர்ல். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பேர்டு பார்க்குறதுக்கு. அந்த ஃபேஸில் அந்த பேட்சும், அதுக்கப்புறம் மேலே வந்து எல்லோ ஹைலைட்டரை வச்சு மார்க் பண்ண மாதிரி இருக்கும் இந்த பேர்டு. இதில் பார்த்தீங்கன்னா கொண்டைக்கல் இருக்குது, வெள்ளை பட்டாணி, பச்சைப்பயிறு இருக்குது, அப்புறம் மைசூர் பருப்பு, தோல் மைசூர் பருப்பு, அப்புறம் கொள் இருக்குது, அப்புறம் இந்த ராஜ்மான் வாங்க ரெட் கலரில் இருக்குது, இது சின்ன சின்ன சைஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ். இது இல்லாமல் இன்னும் நம்ம சோளம் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் மோஸ்ட்லி சோளம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பச்சை சோளம் தான் போடுவோம். இப்போ அது கிடைக்காததுனால இந்த சோளம் வாங்கி ஊற வச்சு போடுறோம். மற்றது எல்லாமே நைட்டு ஒரு 10 மணிக்கு ஊற வச்சு மறுநாள் காலையில் 8 மணி வரைக்கும் ஊறலாம். 8 hour 9 hour ஊறினா போதும். பட் சோளம் மட்டும் ஒரு 15 மணி நேரம் அப்படி ஊறினா தான் நல்லாயிருக்கும். கேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி இந்த கேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெல்டு மெஷ் கேஜி தான். அதாவது நம்ம தண்ணி பட்டாலோ இல்லை 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலோ அதுக்கப்புறம் துரும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது பேர்டுக்கு நல்லதில்லை. நான் இது வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வாங்கின கேஜ், அப்பப்போ க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் இதை வந்து நம்ம கேல்வனைஸ் பண்ணி யூஸ் பண்ணால் எந்த ப்ராப்ளமும் வராது, அதாவது துரும் பிடிக்காது. நம்ம வரப்போகிற வீடியோலலாம்
கேல்வனைஸ் எப்படி பண்ணுறது, நம்மள்கிட்ட இருக்க ஆல்ரெடி இருக்க கேஜை கேல்வனைஸ் பண்ணலாமா, பண்ண முடியுமா முடியாதா, அதுக்கப்புறம் நம்ம இனிமேட் கேஜஸ் செஞ்சால் எந்த மாதிரி மெட்டீரியலில் கேஜ் செஞ்சால் லைஃப் நல்லாயிருக்கும், நம்மளுக்கும் அது வந்து காஸ்ட் சேவிங்காக இருக்கும், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், பட் ஆனால் நல்ல ரிசல்ட் இருக்கும், பேர்டுக்கும் சேஃபாக இருக்கும், நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கேஜஸை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிடணும், அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க எந்த துணி துவைக்கிற சோப்போ இல்லை பவுடரோ யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் டெட்டாலு, அதுக்கப்புறம் பேர்ட்ஸுக்குன்னு தனியாக டிஸ்இன்ஃபெக்டன், அதாவது கிருமி நாசினி தனியாக இருக்குது, நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. சரி 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 பண்ணிட்டா வா, யாருக்கு பண்ணும், இங்கே வாங்கிட்டு 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 வாங்கிட்டோம் வா, குளிச்சிட்டீங்களா நீங்கள்? ஓகே 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 நீங்கள் வரீங்க உள்ளே போ, உள்ளே போ உள்ளே போ உள்ளே போ உள்ளே போ உள்ள பொல்ல 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 போ, படிக்காது நம்மளோட ஏவிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே இந்த மாதிரி வெல்டிங் பண்ணி டெரஸில் ஒரு செட்டப் கண்டிப்பாக வச்சுருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக பண்ணும் போது அதில் எந்த கேப்பும் எதுவும் இருக்காது, பட் டைம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அது துரும் பிடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா எறும்பு, நம்ம பேர்டுக்கு சன்ஃப்ளவர் சீடு இதெல்லாம் எறும்புக்கு ஒரு நல்ல ஃபுட்டு, ஸோ அதை எடுத்துகிட்டு போய் நல்லா சேவ் பண்ணி வச்சிடும், ஏன்னா வர்றது வின்டர் சீசன்றதுனால எறும்பு எங்கேயா எடுத்துகிட்டு போய் சேவ், அதனால் இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து எறும்பு சூஸ் பண்ணி இருக்கும். பட் ஆனால் இது வந்து நம்மளுக்கு பெரிய இஷ்யூ ஆயிரும், சப்போஸ் சிக் கேட்ச் ஆகுது நெஸ்ட் பாக்ஸில் இருந்தும் போது, சிக் ஏதாவது சப்போஸ் இறந்துருச்சுன்னா இந்த எறும்பு வந்து பெரிய ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிடும், அதனால் எறும்பு வந்து கொஞ்சம் நம்ம அவாய்ட், கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே வச்சு பார்த்துக்கணும், எறும்ப கிட்ட கொண்டு வந்துடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேஜஸ்லாம் கொஞ்சம் க்ளீன் இல்லாததுனால எறும்புலாம் வந்துருச்சு, உடனே எறும்பு பவுடர் போட்டால் இது சரியாயிடும், பட் எறும்பு வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது, நம்ம கேஜஸ்க்கும் நம்ம பேர்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் டெரஸில் நம்ம கோழியும் வச்சுருக்கோம், அது வீட்டுக்கு முட்டைக்காக வச்சுருக்கோம், ரொம்ப பாசமாக இருக்கும் நம்மக்கிட்ட கோழிங்க. ஓகேங்க, ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன், தேங்க்யூ.